நண்பா, நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். ஏன் அப்படின்னா, எனக்கு 12,50,000 ரூபாய் இப்போ கிடச்சிச்சு. எவ்வளவு? 12,50,000 எனக்கு இப்போ ரிடீம் பண்ணுறதுக்கு கொடுத்தாங்க. ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஒரு ஆஃபரில் எனக்கு கொடுத்தாங்க. அந்த காசை வச்சு என்னென்னமோ பண்ண போகிறேன். திடீர்னு 12,50,000 ரூபாய் கொடுத்தா எவ்வளோ அழகாக இருக்கு நம்ம அக்கௌண்ட்டுக்கு. அதை வச்சு நான் கார் வாங்குவேன், ஒரு 6 லட்சம் ரூபாய் காரு. அதுக்கப்புறம் கோவா, ஃபஸ்ட்டு ட்ரிப்பே கோவா தான். அதுக்கப்புறம் பெரிய பெரிய பிளான் இருக்குது. அப்படியே ஒரு க்ரூஸ் ஷிப்பில் அப்படியே கொச்சுட்டு ஒரு மாலத்தீவு, இந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் இருக்குங்க. எல்லாத்தையும் நான் செலவு பண்ண போகிறேன். ஆமாம், அந்த 12,50,000 ரூபாய் எனக்கு எப்படி கிடச்சிச்சு, அதை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, இந்த மாதிரி A to Z வரைக்கும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப்படி ஒன்று வரைக்கும் பாருங்கள். வீடியோ சுவாரஸ்யமாக இருக்க போது, வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம தமிழ் சிறுடெக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டன் ஆல் பட்டன் எல்லாமே கிளிக் பண்ணிக்க. நம்ம சேனலுக்கு நோட்டிஃபிகேஷன் போகிறதே கிடையாது, உங்களுக்கும் தெரியும். அதனால் மறக்காமல், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா நம்ம சேனலுக்கு திரும்ப நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு திரும்ப சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, நம்ம போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டான் அடுத்த செகண்ட் வரும். மறக்காமல் இதை பண்ணிடுங்க. ஓகே, ஓ என்ன அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு லெட்ரு வந்துச்சு வீட்டுக்கு. ஆக்சுவலாக எனக்கு கிடையாது, என்னுடைய ஃப்ரெண்டுக்கு வந்துச்சு. புரிஞ்சு வெயிட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க, நான் என்ன அப்படின்னு ரிவீல் பண்ணுறேன். என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்துச்சு இந்த லெட்டர், நீங்கள் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியும், சேம் இதே லெட்டர் தான் ஆக்சுவலாக ஃப்ளிப்கார்ட்டில் வந்துச்சு. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் லக்கி ட்ராவில் வந்து வின் பண்ணியிருக்கீங்க, அதனால் உங்களுக்கு வந்து நாங்கள் லெட்டர் அனுப்பியிருக்கோம். இதில் வந்து எங்களுடைய கஸ்டமர் கேர் நம்பர் இருக்குது, நம்பர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 18008901106. யா, இந்த நம்பருக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் வந்து வாட்ஸ்அப் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து 2-3 இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு அட்ரஸ், ஹெல்ப்லைன் நம்பர்னு போட்டிருக்காங்க. அவங்களுடைய ஹெல்ப்லைன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாம் சேமு. அது மட்டும் இல்லை, கஸ்டமர் கேர் நம்பரையும் 5-6 இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லக்கி ட்ராவில் வந்து நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்க, ஸோ வந்து அமௌண்ட் இதில் எதுவும் மென்ஷன் பண்ணல. அதிலே அதே லெட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு கூப்பன் கோடு கொடுத்துருக்காங்க. அந்த கூப்பன் கோடு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 2021 அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சென்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு மாதிரி சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து முன்னால் 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு ஒரு கார்டு வாங்கி ரீசார்ஜ் கார்டு வாங்கும்போது மேலே ஸ்க்ராட்ச் பண்ணுவோம், பட் அந்த கார்டை இப்போ பார்க்கவே முடியலை. அந்த கார்டை வாங்கி ஸ்க்ராட்ச் பண்ணுவோம். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் அந்த மாதிரி 20 ரூபா 50 ரூபாய்க்கு ஏதாவது கார்டு வாங்கி ரீசார்ஜ் பண்ணுறீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. நான் இந்த மாதிரி எந்த கடையிலையும் போய் பார்த்ததில்லை. நீங்கள் ஏதாவது பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த கூப்பன் கோடை நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆகிரும். இதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, 12,50,000 ரூபாய் நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்க, இந்த கூப்பன் கோடை எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். அதில் வந்து ரெடீம் கோடுன்னு ஒரு கோடு இருக்குது, இந்த கோடை எங்களுக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னு அந்த பேப்பரில் போட்டிருப்பாங்க. அது எதுக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னா, அந்த வாட்ஸ்அப் நம்பர் இல்லை கஸ்டமர் கேர் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணணும்னு போட்டிருப்பாங்க. ஸோ அங்கே தான் இருக்குது ட்விஸ்ட்டு. அது மட்டும் இல்லை, இந்த லெட்டரில் வந்து நம்மளோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி சிக்னேச்சரை போட்டு அந்த அட்ரஸுக்கு வந்து ஃபார்வர்டு பண்ணணும் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அங்கே தான் இருக்குது ட்விஸ்ட்டு. உடனே இந்த லெட்டர் வந்த உடனே அப்படியே நம்ம அப்படியே ஆகாயத்தில் பறந்துடும். வாவ், ரெடியும் கோடு 12,50,000 ரூபாய் கிடச்சிச்சு. என்னென்னமோ வாங்கலாம், கார் வாங்கலாம், டூர் போகலாம், ஹனிமூன் போகலாம், இந்த மாதிரி பெரிய பெரிய பிளானெல்லாம் நீங்கள் வச்சுருப்பீங்க. பட்டு அந்த 12,50,000 சொன்னோன்னே எல்லாருக்கும் வார ஒரு பெரிய பிளான் தான், ஆசையை தூண்டி உங்களை வந்து குழியில் விழ வைக்கிறது தான். அது மட்டும் இல்லை, உங்கள் கிட்டேன்னு பணத்தை கறந்துருவாங்க. நீங்கள் ஒன்று என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுவீங்க, இல்லைனா கால் பண்ணுவீங்க. கால் பண்ணிட்டு இந்த மாதிரி எனக்கு லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோடை நீங்கள் சென்ட் பண்ணுவீங்க. உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஓ சூப்பர், கன்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஓகே இதை வந்து நான் இங்கே ரெடியூம் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஒன்று கால் பண்ணுவாங்க, வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம், இதை நீங்கள் ரெடியூம் பண்ணிக்கலாம், 12,50,000 ரூபா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும், இதை நீங்கள் வந்து திரும்ப ஃபார்வர்டு பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை, இந்த லெட்டரில் வந்து உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணி எங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பலாம் ஓகேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் பெருசாக ஃப்ராடு பண்ணுவாங்க. பண்ணிட்டு லாஸ்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஓகே உங்களுடைய கோடு சென்ட் பண்ணுங்கள், உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்க ஒரு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுவாங்க. இந்த 12,50,000 வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணுறதுக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் டேக்ஸ் பே பண்ணணும், அது பே பண்ணணும், இது பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12,500 ரூபாய் இல்லை 50,000 ரூபாய் இல்லை சம்திங் ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து டேக்ஸாக கட்டணும், இதை நீங்கள் முன்கூட்டி எங்களுக்கு கொடுக்கணும், அது கொடுத்தா தான் நாங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னு உங்ககிட்ட ஒரு வேடை வந்து முன் வைப்பாங்க. நீங்களும் உடனே
12,500 ரூபா நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் 12,50,000 ரூபா கிடைக்க போகுது. அந்த ஒரு பேராசையில் நிறைய நண்பர்கள் ஏமாந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வந்து அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுவாங்க, நீங்கள் அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு பணம் போட்டு விடுவீங்க. பணம் போட்டு விட்டால் அப்புறம் ஃபோன் பண்ணால் அவங்க நம்பர் பிளாக்ல இருக்கும், பிளாக் லிஸ்ட் எல்லாமே போயிடும், அதுக்கப்புறம் எதுவுமே அவங்களால பண்ண முடியாது, ரெஸ்பாண்டே வராது. நீங்கள் காசு ஒன்று போட்டுட்டீங்களா, நோ ரெஸ்பாண்ட். நீங்கள் டயல் செய்யும் வாடிக்கையாளர் இப்போது சம போதையில் இருக்கிறார். அந்த மாதிரி ஏதாவது உங்களை கடுப்பேற்றுற மாதிரி ஏதாவது இருக்கும், அதனால் நீங்கள் திங்க் பண்ணிக்கோங்க, இது எதுவுமே உண்மை கிடையாது, ஃபேக் அப்படின்னு சொல்லலாம். முழுக்க முழுக்க நீங்கள் காசை யாருக்கும் கெட்டாதுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு இந்த லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு மறக்காமல் வீடியோக்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் உடனே கேட்கலாம் ப்ரோ அப்போ ஃப்ளிப்கார்ட்டில் பொருள் வாங்கவே கூடாதா அப்படின்னு, அப்படி கிடையாதுங்க. நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் நானே பர்சனலாக வந்து அதிகமாக பொருள் வாங்க மாட்டேன், அமேசானில் தான் வாங்குவேன். அமேசானில் ஒரு சில பொருள் இருக்காது, அந்த பொருள் மட்டும் தான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குவேன், ரேட்டு கம்பேர் பண்ணி வாங்குவேன். பட் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குகிற எல்லாருடைய அட்ரஸ் வந்து லீக் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, இதே இதை நான் கூகுளில் சர்ச் பண்ணும்போது இந்த ஃபார்மேட்டில் மொபைல் நம்பர் அதுக்கப்புறம் கஸ்டமர் கேர் நம்பர் எல்லாம் சேமாக இருக்குது, ஃபார்மேட்டே சேம், சிக்னேச்சர் எல்லாமே சேமு. ஆனால் அந்த ஃப்ளிப்கார்ட்டுக்கு பதிலாக ஸ்னாப்டீல் இருக்குது, நாப்டோல் இந்த மாதிரி ஒரு சில வெப்சைட் இருக்குது, எல்லாத்தையும் வந்து அவங்க காப்பி பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சில ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க இந்த மாதிரி கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அட்ரஸை கலெக்ட் பண்ணி கொடுக்குறதுக்கு, 1,000 contacts, 1,000 address, அவங்களுடைய மொத்த டேட்டாபேஸையும் கலெக்ட் பண்ணி கொடுத்து 1,000 ரூபாய் இந்த மாதிரி கொடுக்குறதுக்கு நிறைய ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. அதனால் அங்கே ஒர்க் பண்ணுறவங்க ஒரு சிலரால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இன்னும் வந்துக்கிட்டே தான் இருக்குது இ காமர்ஸ் வெப்சைட்னால. பட் என்னதான் இருந்தாலும் இ காமர்ஸில் ஷாப்பிங் பண்ணுறத நம்ம விட போகிறது கிடையாது. நீங்கள் என்ன தான் பண்ணாலும் இந்த மாதிரிப்பட்ட இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும், எதுவுமே உண்மை கிடையாது. எதுவாக இருந்தாலும் உழைச்சி சம்பாதிச்சா நம்ம உடம்புல ஒட்டும், இல்லை அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்க காசே இந்த மாதிரி ஃபேக்காக புடுங்கி எடுக்கிறதுக்கு பல பேர் உங்களுக்கு மெயில் பண்ணுவாங்க, வாட்ஸ்அப் பண்ணுவாங்க, உங்கள் மொபைலை ஹேக் பண்ணுவாங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ணி நீங்கள் அந்த வலையில் விழுந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பணத்தை நீங்கள் இழக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நம்ம சேனல் மூலமாக எந்த அளவுக்கு அவேர்னஸ் வீடியோ கிரியேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அவேர்னஸ் வீடியோ கிரியேட் பண்ணி போட்டுகிட்டே இருக்கேன். இந்த வீடியோவை எவ்வளோக்கு முடியுமோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, முடிஞ்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோதான் தட்ஸ் ஆல், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு சூப்பரான வேற லெவல் வீடியோ சந்திப்போம், அதுவரை பை பாய்.